இன்னைக்கு நம்ம சினிமா வீடியோவில் ரஜினி நெப்போலியனுடன் நடிக்க தயங்கியுள்ளார். அது எந்த சினிமா, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா உலகில் உயரமான நடிகர்கள் உண்டு. அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போனாக்க அது வந்து ஒன்று சத்யராஜ், இன்னொருத்தர் நெப்போலியன். இரண்டு பேருமே முதலில் வில்லனாக அறிமுகமாகி அதற்கு பின்னர் ஹீரோ ஆனவர்கள். நெப்போலியனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யஜமான் படத்தில் ரஜினியின் பெயர் வானவராயன், அவருக்கு வில்லனாக நடித்த நெப்போலியனின் பெயர் வல்லவராயன். இந்த படத்தை ஆர்.வி. உதயகுமார் இயக்கியிருப்பார். படத்தில் ரஜினிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரமாக நெப்போலியனோட கதாபாத்திரம் அமைந்திருக்கும். டயலாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்ச் டயலாக்காக தான் வரும். முதல்ல இந்த கதாபாத்திரத்தில் நெப்போலியனை நடிக்க வைக்க ரஜினி ரொம்ப தயங்கினாராம். அதற்கு பின்னரி எல்லோரும் அவரை கன்வின்ஸ் பண்ணி இருக்காங்க. அதற்கு பிறகு தான் ஓகே சொல்லியிருக்காரு, ஒத்துக்கிட்டார். படம் முடிந்ததும் பார்த்தாக்க ரஜினி நெப்போலியனை கட்டி அணைச்சி பாராட்டினாராம். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். இதில் ஹைலைட் என்னென்னா இந்த படத்தில் கிடைத்த வரவேற்பு நெப்போலியனை அழகாக மலையாள திரையுலகம் ஏற்றுக்கொண்டது. சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றதாம். இந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் மலையாளத்தில் கிடைச்சதாம். மம்முட்டி, மோகன்லால் போன்றவர் கூட எல்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருந்ததாம். இதை அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுபோல் தசாவதாரம் படத்தில் கமலுடன் சேர்ந்து நடித்து அசத்தி இருப்பார். ரஜினி கூட நடித்ததால் மலையாள பட உலகில் வாய்ப்புகள் வந்தது அப்படின்னு வாயார புகழ்கிறார் நெப்போலியன். இவர் முதல் முதலாக நடித்த படம் புதுநெல் புதுநாத்து. என்றாலும் ஹீரோவாக அறிமுகமான படம் சீவலப்பேரி பாண்டி தான். இந்த படம் இவருக்கு ஒரு பெரிய ஹைக்கை கொடுத்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். மக்கள் மத்தியில், ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த படத்தில் இவர் நடித்ததால். பாரதி ராஜாவோட அறிமுகம் என்றாலே அந்த நடிகர்கள் பட்டையை கிளப்புவார்கள். அப்படித்தான் நெப்போலியனும். அவரது புதுநெல் புதுநாத்து இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாகி சீவலப்பேரி பாண்டியின் மூலமாக பயணித்து ரசிகர்கள் வரவேற்பை பெற்றார், ரசிகர்கள் மனதில் நின்றார். அதன் பிறகு இவர் திரையுலக பயணத்தில் நல்ல படங்கள் பல நடித்தார் என்று சொல்லலாம். இந்த சீவலப்பேரி பாண்டி படம் இவரோட திரையுலக பயணத்தில் ஒரு மைல்கல் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். கிழக்கு சீமையிலே எஜமானன், எட்டுப்பட்டி ராசா போன்ற படங்களில் பெரிய நடிகர்களுடன் நடித்தால், அதுபோல் சின்ன இளம் நடிகர்களான சசிகுமார், விஜய், கௌதம் ஆகியோர்களுடன் கூட இணைந்து நடித்து பட்டையை கிளப்பியிருப்பார் நெப்போலியன். இவர் 98 கலைமாமணி விருது பெற்றார். இப்படி இவரை பற்றி சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான நடிகர். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய்.